ட்வெண்ட்டி ஃபியூச்சர் புரோடக்ட் எஸ் சார். புவனேஸ்வரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்லீப்பை இந்த மாதிரி பிரித்து பேச முடியுமா? கேன் யூ டூ திஸ்? எஸ் சார், கேன் யூ ட்ரை? ஸோ நான் ஒரு எஸ் சிக்ஸ் சார், ஐ வில் ட்ரை. யா ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டார்ட் நவ். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். ஏ குட் ஸ்லீப் மேக் ஏ லைஃப் ஹெல்த்தி லைஃப். நியூரான்ஸ் ஆர் கனெக்டட் டு த ஸ்லீப் கனெக்டட் டு த ஸ்லீப் எவரி பாடி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேசிக் இன் த மெயின் ரீசன் ஃபார் த ஸ்லீப். இஃப் யூ லாஸ்ட் யுவர் ஸ்லீப் யூ வில் வெரி புவர் இன் த ஓவரால் ஆக்டிவிட்டீஸ். ஸோ டோன்ட் இஃப் எனி டைம் டோன்ட் ஸ்கிப் டு த ஸ்லீப். த டைஜஷன் ப்ராசஸ் இஸ் டன் பை த டைஜஷன் ப்ராசஸ் இஸ் டன் பை த ஸ்லீப். புவனேஸ்வரிக்கு ஒரு சின்ன டெஸ்ட். திருப்பி இன்னொரு 60 செகண்ட் இப்போ நான் செட் பண்ண போறேன். இந்த வாட்டி தமிழ்ல சொல்லணும். நான் நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஃபீட்பேக் கொடுக்க போறேன். தமிழ்ல 60 செகண்ட்ஸ் கண்டினியூஸா பேச முடியுதான்னு பாக்கிறேன் ஸ்லீப்பை பத்தி. ஆல்ரைட், நான் நிறைய ப்ரெசன்ட் பாசிட்டிவ் ஃபியூச்சர் பத்தி எல்லாம் சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சிருந்தா நிறைய விஷயம் பேசிருக்கலாம். நா தமிழ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். புவனேஸ்வரி தமிழ்ல பேசணும், நீங்க கண்டினியூஸா பேசணும், ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் பேசணும். ஸ்லீப்பை பத்தி பேச பாருங்க. ஸ்டார்ட் நா. உறக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒன்றா இருக்கு. அது வந்து நம்ம மூளையில இருக்கிற நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இதோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் நிறைய டைஜஷன் ப்ராசஸ், நைட் டைம்ல நம்ம ஹெவியா சாப்பிட்டோம் அப்படின்னா அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். வந்து அப்போ அதனாலதான் நைட்ல வந்து கம்மியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு நல்ல தூக்கத்துக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வேலை பார்க்கறதுக்கான ஒரு இதுவா பார்க்கப்படுது. ஒருத்த வந்து நல்லா தூங்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஓவரால் டேவே வந்து ஸ்பாயில் ஆயிடுற மாதிரி இருக்கிறதுனால தூக்கம் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு. அப்புறம் குழந்தைங்க வந்து கண்டிப்பா ஒரு 8 மணி நேரமாவது தூங்கணும். அப்புறம் அவங்க விளையாடுற டைத்தை தவிர அவங்களை வந்து மார்னிங் டைம்ல நம்ம தூக்கத்துக்கு வந்து பழக்கணும். ஏன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நியூரான்ஸோட ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல தூக்கத்தினாலதான் கிடைக்கும். வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, புவனேஸ்வரியோட கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். மேக் அப்படின்னு ஒரு வேர்ப யூஸ் பண்ணாங்க அவங்க இங்கிலீஷ்ல பேசுறப்ப. நியூரான்ஸ் ஆர் கனெக்டட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்க, ரைட்? அப்புறம் ஷி யூஸ் எவ்ரி ஒன் ஆர் அப்படின்னு, எவ்ரி ஒன் ஈஸ்ன்னு சொல்லணும். ஆர் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க, ஆருங்கிற வேர்பு. லுக் அட் திஸ், இஃப் யூ லூஸ் ஸ்லீப்புங்கிறதுக்கு லாஸ்ட்ன்ட்டாங்க, ரைட்? லாஸ்ட் ஸ்லீப்னு. டூ நாட் ஸ்கிப் கரெக்டாக சொன்னாங்க, டூ நாட் ஸ்கிப் ஸ்லீப் அப்படிங்கிறது. த ப்ராசஸ் இஸ் டன், டைஜஷன் ப்ராசஸ் இஸ் டன், வெறும் டன் டன் சொல்லுவாங்க. இவ்வளவுதான் இங்கிலீஷ்ல கொண்டு வந்தாங்க, பரவாயில்ல. ஒரு 6-7 சென்டென்ஸ் இந்த கிராமட்டிக்கலா இந்த வேர்புங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நோ ப்ராப்ளம், இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்றப்ப வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்ல பேசுறப்ப இந்த நியூரான்ஸ் பத்தி பேசுறாங்க, நியூரான்ஸ் ஆல் கனெக்டட் அதை பத்தி பேசுறாங்க. எல்லாருக்கும் தூக்கம் வேணுங்கிறத பத்தி பேசுறாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப தூக்கம் வேணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. பிரெயின் அஃபெக்ட் பண்ணணும், சரியா தூங்கலன்னா நைட்டு சீக்கிரமே சாப்பிட்டுட்டு படுத்துடணும், இல்லை லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியது தூங்கிடணும், லேட்டா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்றதா சொன்னாங்க. நைட் நல்லா தூங்கினாதான் மறுநாள் காலையில் ஒர்க் நல்லா பண்ண முடியும். அவங்க ஒர்க் நல்லா பண்றதை வச்சு அவங்க நல்லா தூங்கினாங்களா என்னங்கிறத சொல்லிடலாம். மினிமம் 8 ஹவர்ஸ் தூங்கணும், இவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ஸ் தான். இப்ப தமிழ்ல வந்து வி கேன் கிவ் 9 out of 10 ஃபார் ஹர். தமிழ்ல வந்து அவங்க பேசுறது பொறுத்த வரலாம். இப்ப அந்த பாயிண்ட்ஸை சிலது ரீக்ரியேட் பண்ண இங்கிலீஷ்ல பேசுறது வந்து இந்த நியூரான்ஸ் கனெக்டட் இதை பத்தி
அப்புறம் அந்த 8 மணி நேரம் தூங்குறது கிட்ஸுக்கு ரொம்ப முக்கியங்கிறத பத்தி எல்லாம் பேசினாப்ல. ஆனா அது ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்ல இல்லை, ஆனா தமிழ்ல வந்து 1 மினிட்டா இருந்தாலும் பேசுறாப்ல. ஸோ கான்டென்ட் பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பேருக்கு முன்னாடி பேசுறதுனாலும் ஷீ இஸ் ஓகே வித் இட், ரைட்? பட் இங்க தான் ப்ராப்ளம் வருது. எகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்றது வந்து ஃப்ரெஷ்ஷா உள்ளவங்களுக்கும் சரி, இப்போ இந்த வேர்புங்கிறது லூஸ்ட் வந்து லூஸ் அப்படின்னு படிச்சிருக்கணும். எவ்ரி ஒன் வந்து இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் த ப்ராசஸ் இஸ் டன் வந்து இஸ் டன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ இப்ப இந்த 6 இஸ் நமக்கு நல்லா தெரியல, முக்கியமா ரொம்ப அடிப்படையில சில விஷயம் அதுக்காகத்தான், அதுல தான் தப்பு பண்ணணும். லுக் அட் திஸ் ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். தூக்கத்தை பத்தி 1 நிமிஷம் பேச முடியாதாங்க, அது தமிழ்ல பேசலாம். அப்ப இங்கிலீஷ்ல பேசுறதுனாக்க நீங்க இந்த பிரசன்ட் பாசிட்டிவ் ஃபியூச்சர் கூட பண்ண வேணாம். கிட்ஸ் எப்படி இருக்காங்க, உங்க ஏஜ் காரங்க மிடில் ஏஜ் எப்படி இருக்காங்க, இப்ப ரொம்ப வயசானவங்க ஸ்லீப் ப்ராப்ளம் என்ன வருது, கிட்ஸ் பாருங்க ரொம்ப நேரம் தூங்கணும், ரொம்ப வயசானவங்க வந்து அதிகமா தூங்க முடியாது, பிரசன்டா உள்ளவங்க ஒரு பிரஷர் அந்த பிரஷர்லாம் இருக்கு, ஒரு நாள் நல்லா தூங்குவோம் ஒரு நாள் நல்லா தூங்க மாட்டாங்க. எப்படி வேணாலும் இதை பிரிச்சுக்கலாம். இந்த டயத்தை பேஸ் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் யூ கேன் டாக், யூ சி வாட் ஐ அம் சேயிங், தேர் ஆர் லாட் ஆஃப் ஐடியாஸ் யூ கேன் ஹேவ். உங்களோட பாஸ்ட் வச்சுக்கலாம், இல்லைன்னா பொதுவாக கிட்ஸை பத்தி பேசலாம். நீங்க இந்த பாஸ்ட்ல இந்த பிரசன்ட்ங்கிறப்ப மிடில் ஏஜ்ட் பர்சன் அஸ் ஐ டோல்ட் யூ யூ கேன் டாக் அபவுட் தட், ஃபியூச்சர் எல்டர்ஸை பத்தி நீங்க பேசலாம். ஸோ எகெயின் அண்ட் அகெயின் இந்த டைம் வைஸ் நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா நிறைய ஐடியா கிடைக்கும். You can see this. So, Purush, are you able to get this one? Or you பெருசா நியூரான் இதெல்லாம் ரொம்ப எல்லாம் போகணும், ரொம்ப சிம்பிளாவே நீங்க வந்து பேசலாம். இப்ப கேஷுவலா வீட்டுல நீங்க வந்து தூக்கத்தை பத்தி பேசுற மாதிரியே பேசலாம். யூ டோன்ட் ஹாவ் டு கோ வித் பிக் வேர்ட்ஸ், நோ பிக் வேர்ட்ஸ், ரைட்? நோ பிக் வேர்ட்ஸ். எங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, முன்னாடி சொல்ற மாதிரி தான், இந்த சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷும் தமிழ்லயும் அதுதான். இப்ப பாருங்க, ஐ கோ டு த மார்க்கெட், ரைட்? ஐ கோனா நான் போறேன். இங்க வந்து மாறுதுன்னு சொல்றது இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியும். இந்த இங்க பாருங்க, ஐ கோ டு த மார்க்கெட், நான் போகிறேன். ஐ கோ டு த மார்க்கெட்னா நான் சந்தைக்கு போகிறேன். இந்த சந்தை வந்து உள்ள வந்துருது, இந்த கோ வந்து வெளியில போயிடுது, ரைட்? நான் போகிறேன் சந்தைக்கு, இப்படிதான் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து நான் சந்தைக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லணும். நான் சந்தைக்கு முன்னாடி வந்துட்டு போகிறேன் வந்து பின்னாடி வருது. இந்த மாதிரி ஒரு கிளாஷ் வர்றப்பதான் நீங்க சப்போர்டிங் வெர்பு மெயின் வெர்பை உங்களால வந்து தடுமாறுறதுக்கு காரணம் தான். இங்க நம்ம தமிழும் ஆங்கிலத்தையும் அடிப்படையில வாக்கிய அமைப்புலேயே